நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 25, 92, மார்ச் 1900, பக்கம் 332. தலைப்பு: நினைவு கூறுதல் ராபோஜனம். நமது அருமை மீட்பருடைய மரணத்தினை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கின்றதான நமது வழக்கத்தின்படி இவ்வருடம் முன்பில்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கையாரால் ஆசரிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். பஸ்கா பண்டிகையானது ஆரம்பிப்பதற்கு முந்தின நாளில் நமது கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என சிலுவையில் அறையப்பட்டார். 1 கொரிந்தியர் 5:7. மற்றும் அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே தம்முடைய மாம்சத்தை அடையாளப்படுத்தும் அப்பத்தையும் தமது இரத்தத்தை அடையாளப்படுத்தும் திராட்சப்பழ ரசத்தையும் எடுத்து இவைகளை கொண்டு ஒரு புதிய நினைவு கூறுதலை ஏற்படுத்தினார். இந்த புதிய நினைவு கூறுதலை ஆசரிப்பதன் வாயிலாக ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் விசுவாசத்தினால் இரத்தம் தெளிக்கப்படுவதன் வாயிலாகவும் விசுவாசத்தினால் அவரது மாம்சமானது மெய்யான போஜனம் என புசிக்கப்படுவதன் வாயிலாகவும் அவர்களுக்கு உண்டான மாபெரும் நிஜமான கடந்து போகுதலை ஆசரிக்கின்றவர்களாயிருப்பார்கள். 6:55. நம்முடைய ஆசரிப்பிற்கும் யூதர்களுடைய ஆசரிப்பிற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் பண்டிகை வாரத்தினையே ஆசரிக்கின்றனர். நாமோ அவர்களது பண்டிகைக்கு முந்தின நாளில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தினை நாம் ஆசரிக்கின்றோம். நாம் ஆசரிக்கின்றதான நாளானது முழு சுவிசேஷ யுகத்தையும் குறிக்கின்றதாயிருக்கின்றது. இதில் தலையாகிய கிறிஸ்து இயேசுவின் சரீரமானது முழு சபையானது அவரோடு கூட முன்வந்து பலி செலுத்துகிறவர்களாக பாடுபட வேண்டும். பண்டிகை வாரமானது சீக்கிரத்தில் 1000 வருட யுகத்தில் வரவிருக்கின்ற மகிமையையும் சந்தோஷத்தையும் நமக்கு அடையாளப்படுத்துகின்றதாயிருக்கின்றது. இந்த நினைவு கூறுதல் குறித்ததான நமது கர்த்தருடைய வார்த்தைகளானது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்பதே ஆகும். மேலும் அப்போஸ்தலனும் கூட, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று கூறுகின்றார். 1 கொரிந்தியர் 11:26. அதாவது அவர் தம்முடைய ராஜ்யத்தில் வல்லமையுடன் வந்து உங்களை தம் மண்டை சேர்த்து கொள்ளுவது வரையிலாகும். அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நினைவு கூறுதலை பல்வேறு வேளைகளில், அதாவது வாரந்தோறுமாக, மாதந்தோறுமாக, காலாண்டுதோறுமாக, இன்னும் பல வேளைகளில் ஆசரிப்பதற்கான சுயாதீனம் காணப்படுவதாக அனுமானித்துள்ளனர். ஆதலால் ஆதி திருச்சபையினருக்கு இசைவாக பார்க்கையில் நாம் மற்ற நிகழ்வுகளையெல்லாம் ஆசரிப்பது போலவே இதையும் அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிப்பதையே நமது கர்த்தர் தெரிவிக்கின்றார் என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். அதாவது நீங்கள் 4 ஜூலை அன்று ஆசரிக்கும் போதெல்லாம் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று நாம் சொல்லுவது போலாகும். கடைசி ராபோஜனத்தில் நமது கர்த்தருடைய மரணத்தினை ஞாயிறுதோறும் நண்பகலில் ஆசரிப்பவர்கள் வாரந்தோறும் கர்த்தருடைய நாளன்று ஆதி திருச்சபையாரால் ஆசரிக்கப்பட்ட அன்பின் விருந்துகளை அல்லது அப்பம் பிற்குதலை நினைவு கூறுதல் ராபோஜனம் என்று தவறாய் புரிந்திருக்கின்றனர். இந்த அப்பம் பிற்குதலானது கர்த்தருடைய நாள்தோறும் நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கான நினைவு கூறுதலாகவும் அப்பம் பிற்குதல் மூலம் அவர்களது புரிந்து கொள்ளுதலின் கண்களை அவர் திறந்ததற்குமான நினைவு கூறுதலாகவும் ஆதி திருச்சபையாரால் ஆசரிக்கப்பட்டு வந்தது. சரியாய் புரிந்து கொள்ளப்பட்டால் சந்தோஷகரமான வாரந்தோறும் உள்ள இந்த விருந்துகளில் எதுவும் நமது போதகருடைய துயரம் மற்றும் மரணத்திற்குமான வருடாந்திர நினைவு கூறுதலுக்கு ஒத்திருப்பதில்லை. மற்றும் இந்த விருந்துகளில் பாத்திரமும் குறிப்பிடப்படுவதில்லை. நமக்கான நமது மீட்பருடைய மரணத்திற்கும் அவரது பலியினுடைய புண்ணியத்தின் வாயிலாக மரணத்திலிருந்து ஜீவனிடத்திற்கான நமது கடந்து போகுதலுக்கும் அவரோடு கூட மரிப்பதற்கும் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்குமான நமது அர்ப்பணிப்பிற்குமான நினைவு கூறுதலான நினைவு கூறுதல் ராபோஜனத்தினை அலிகேனியில் உள்ள சபையார் அலிகேனியில் உள்ள பைபிள் ஹவுஸ் சேப்பலில் ஆசரிப்பார்கள். எங்களோடு கூடிடுவதற்கு சௌகரியமுள்ள சத்தியத்தில் உள்ள நண்பர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஆனாலும் எங்கெல்லாம் உள்ளூர் கூடுகைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதோ அல்லது எங்கெல்லாம் இப்படி கூடுவதற்கு வாய்ப்புள்ளதோ அவர்கள்
தவிர்க்கப்பட வேண்டாம் என்று நாம் புத்திமதி கூறுகிறோம். இது கர்த்தருடைய ஜனங்களுடைய இருதயங்களானது நெருக்கமாய் கூறிடுவதற்கான ஏற்ற காலப்பகுதியாக காணப்படுகின்றது. இன்னுமாக இந்த ஒரு காலங்களானது கர்த்தருடைய பின்னடியார்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணிக் கொள்ளுகிற யாவருக்கும் சோதனை காலங்களாக காணப்படுகின்றது. முற்காலத்து பேதுருவை போன்றவர்கள் வருடத்தினுடைய இந்த ஒரு காலப்பகுதியில் விசேஷமாய் புடைத்தெடுக்கப்படுகின்றனர். வருடத்தினுடைய இந்த ஒரு காலப்பகுதியில் ஆதி சீஷர்களுக்கு நமது கர்த்தரினால் கொடுக்கப்பட்டதான புத்திமதியானது இன்னமும் விசேஷித்த விதத்தில் பொருத்தமானதாகவே காணப்படுகின்றது. அது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்பதே ஆகும். இதை உணர்ந்தவர்களாக பழைய அமைப்புகளாகிய ரோமன் கத்தோலிக்க மற்றும் எபிஸ்கோப்பல் சபையார் இன்னமும் நினைவு கூறுதலுக்கு முன்பு உபவாச அல்லது லெந்து காலங்களை பெற்றிருக்கின்றனர். இப்படியான உபவாச காலங்களுக்குள் சம்பிரதாயமாக இல்லாமல் சரியான ஆவியுடன் பிரவேசித்தல் என்பது சரீர ரீதியிலும் ஆவிக்குரிய ரீதியிலும் அநேகருக்கு மிக உதவிகரமான வழக்கமாய் இருந்துள்ளது என்று நாம் நம்புகிறோம். கர்த்தருடைய ஜனங்களால் ஆரம்பத்தில் ஆசரிக்கப்பட்டு வந்ததான நினைவு கூறுதல் ராபோஜனத்திற்கு பதிலாக கணக்கீடு முறைமையின் சில மாற்றங்கள் காரணமாக புனித வெள்ளி என்ற ஒன்று கொண்டு வரப்பட்டது. கர்த்தருடைய ராபோஜனத்தை மிகவும் அடிக்கடி புரோட்டஸ்டன்டினர்கள் ஆசரிப்பதானது உண்மையிலும் கொள்கையிலும் நமது கர்த்தருக்கு அருவறுப்பானதாய் காணப்படுகின்றதான போப்பு மார்க்கத்தினுடைய பூசைப்பலி எனும் ஆசரிப்பினுடைய அடிப்படையிலே ஆகும். இந்த பூசைப்பலியானது கல்வாரியில் நடைபெற்றதான பலி முழுக்க போதுமானதாய் இருக்கின்றது என்பதை மறுக்கின்றதாய் இருக்கின்றது. எங்குமுள்ள கர்த்தருடைய ஜனங்கள் பாவத்திற்கான மாபெரும் பலியினுடைய நினைவு கூறுதலாக இதை செய்வார்கள் என்றும், இதை வெளித்தோற்றமான நினைவு கூறுதலாக மாத்திரம் அல்லாமல் அதே வேளையில் விசுவாசத்தினால் தங்கள் இருதயங்களில் கர்த்தரை புசிக்கிறவர்களாகவும் பாத்திரத்தில் பங்கெடுக்கையில் அவரிடத்தில் மரணம் வரையிலான தங்கள் அர்ப்பணிப்பை மீண்டுமாக உறுதிப்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். மேலும் விபரங்களுக்கு ரீப்ரிண்ட் நம்பர் 51-91 பார்க்கவும். இதை செய்யும்படிக்கு அவரது அருமையான நாமத்தில் கூடிடுகின்றதான 2 அல்லது 3 பேர்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ இப்படியான ஒவ்வொரு சிறு கூட்டத்தாருடைய நியமிக்கப்பட்ட காரியதரிசியிடமிருந்து உடனடியாக அறிக்கைகளை அஞ்சல் அட்டைகள் வாயிலாக பெற்றுக்கொள்ளுவதில் நாம் மகிழ்ச்சியாயிருப்போம். தொழில் காரியங்களினால் அந்த விலையேற பெற்ற தருணத்தினுடைய இருதய ஐக்கியமானது குலைக்கப்படாதபடிக்கு ஒழுங்குகளை முன்கூட்டியே செய்து விடுங்கள். ஜபத்திலும் ஐக்கியத்திலும் மாத்திரமாக நாம் அனைவரும் ஒன்றாய் காணப்படுவது மாத்திரமல்லாமல் விடியலின் துதிப்பாடல்களில் உள்ள 1, 23 மற்றும் 122 துதிப்பாடல்களையும் முடிந்த அளவு பழகி கொள்ளுவோமாக. கல்வாரி. அழகான பல இயற்கையினூடே என் யாத்திரிக கோலை கொண்டு வந்து பல பாறைகளின் உயரத்திலிருந்து பள்ளத்தாக்குகளை கூர்ந்து பார்த்தேன். ஆனால் இதுவரை நான் பார்த்த எல்லா மலைகளுக்கும் மேலாக அமைதி எனக்கு தரும் குன்றாகிய கல்வாரி மலை போல் பார்த்ததில்லை. மேகங்களை தொடும் பனி கிரீடமுடைய தலைப்பாகம் அம்மலைக்கில்லையே. கதிரவனின் கதிரால் உருகும் ஆல்ப்ஸ் மலையின் பனிப்பாறைகள் இல்லையே. அம்மலையின் தோள்கள் வெளிப்படையானவை. ஆனால் என் எல்லா அலைச்சல்களிலும் கல்வாரி மலையில் இருப்பது போல் பரலோகம் எனக்கு அருகாமையிலும் பூமி எனக்கு தொலைவாகவும் இருப்பது போல உணர்ந்ததில்லை. அதன் உச்சியில் கிரீடம் போன்ற காடு அங்கு இல்லை. மெதுவாய் அசையும் சீமை மரம் அங்கு இல்லை. விலையுயர்ந்த தேவதாறு மரம் அங்கு இல்லை. ஆனால் எர்மோன் மலையில் காணப்பட்ட எல்லா ராஜரீக கேதுருக்களும் உயர்ந்திருந்தாலும் கல்வாரி மலையின் முன்பு தாழ தலைவணங்கி நிற்கிறது. மண்புழு போன்ற யாத்திரிகளே, அங்கு போய் இறுதியான உன் இளைப்பாறுதலை நாடு. பாரமான யாவற்றையும் அங்கு இயேசுவின் பாதத்தில் வைத்து பின்பு வந்து மகிழ்ச்சியின் துதியை செலுத்து. எவ்வளவாய் உனக்கு செய்யப்பட்டது என்பதற்காக மகிமைக்குரிய பாதையே கல்வாரியின் பாதை என்று அறிந்து கொள்.